வணக்கம் and welcome to Lifeway Kids. Dear friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு சம்பவத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வாரமும் நம்ம இன்னொரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. சரி வாங்க, அவங்க யாருன்றத பார்க்கலாம். சினு, வினு, சினு, வினு, உங்க நாலு பேரையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். கேள்வியா? என்ன கேள்வி கேட்க போறீங்க? அதாவது யார் யாருக்கெல்லாம் மன்னிக்கிற குணம் இருக்கு? மன்னிப்பா அப்படி ஒரு குணம் என்கிட்ட இல்லவே இல்லை. என்ன டினோ, உன்னுடைய குணம் எப்படி? ஸ்கூபி, எனக்கு மன்னிக்கிற குணம் இல்லாததால எல்லாரும் என்னை பார்த்து பயந்து பயந்து ஓடுறாங்க. என்ன ஜினோ, நீ எப்படி? என்னை யாராவது கோபப்படுத்தினா என் கொம்பால ஒரே தூக்கு தூக்கிடுவேன். என்ன ரினோ, நீ என்ன சொல்ற? எனக்கு கோபம் வந்தா எல்லாரையும் துரத்தி துரத்தி கடிப்பேன். நீங்க எல்லாரும் சொல்றத பார்த்தா பழி வாங்குவேன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா. சரி, நாளைக்கு உங்க எல்லாருக்கும் நான் ஒரு போட்டி வைக்க போறேன். சூப்பர் சூப்பர், ஜாலி ஜாலி. ஐ, நான் ஜெயிக்க போறேன். ஏய், நான் தான் ஜெயிக்க போறேன். ஓகே, நாளைக்கு வைக்க போற போட்டியில யார் ஜெயிக்க போறீங்கன்னு பார்க்க போறேன். நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க? இங்க வாங்க, உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். ஸ்கூபி, என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இன்னோ என்னவா இருக்கு? தெரியலையே. என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பாப்போம். எல்லாரும் இங்க வாங்க, ஆளுக்கு ஒரு கூடை எடுங்க. இப்போ நீங்க எத்தனை பேரை பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பழங்களை எடுத்து உங்க கூடையில போடுங்க. நான் 8 பேர்த்த பழி வாங்க போறேன். எனக்கு 3 பேர் மேல கோபம். எனக்கும் 6 பேர் மேல கோபம். பழி வாங்கி தீர்வேன், மன்னிக்கவே மாட்டேன். நானும் 4 பேரை மன்னிக்கவே மாட்டேன். நீங்க 4 பேரும் நான் சொல்ற ரூல்ஸ் நல்லா கேளுங்க. நீங்க வேட்டையாடினாலும் சரி, தூங்க போனாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, நின்னாலும் சரி, காட்டுக்குள்ள எங்க போனாலும் இந்த கூடைய கையிலேயே வச்சிருக்கணும். கீழே எங்கேயும் வைக்க கூடாது. மறுபடியும் நம்ம எல்லாரும் 5 நாளைக்கு பிறகு சந்திக்க போறோம். ஓகேவா? பாய் பாய் ஸ்கூபி. ஜினு, 4 நாள் முடிஞ்சு போச்சு, எப்படா நாளைக்கு சந்திப்போம்னு இருக்கு. கூடெல்லாம் பத்திரமா இருக்காட்டினு அத ஏன் கேக்குற ஜினு? இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. என்னுடைய கூடையில ஒரே ஈயாமையுது. என்னோட கூடையிலும் பழம் அழுகி கெட்டு போச்சு. வினு, உன்னுடைய கூடை? அது ஏன் கேக்குற? ஒரே கப்பு, நாத்தம் தாங்க முடியல. கூடைக்குள்ள கைய விடவே முடியல. சரி சரி வினு, உன்னுடைய கூடை? ஐயோ, அத பத்தி ஒண்ணும் கேட்காத, ஒரே கொசுவா மொயிது. ஜினு, வினு, ரினு, ஜினு, என்னாச்சு? எல்லாரும் சோகமா இருக்கீங்க. ஸ்கூபி ஸ்கூபி, எங்க கையில இருக்கிற கூடைய தூக்கி போட சொல்லுங்க. பழம் கெட்டு அழுகி போனதால நாத்தம் தாங்கவே முடியல. ஒரே கொசு, இதெல்லாம் இது வாந்தி வேற வர மாதிரி இருக்கு. நாத்தம் அடிக்கிறது பழம் மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில இருக்கிற மன்னிக்க முடியாத குணம், விட முடியாத கோபம், மற்றவர்களை பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம், இது எல்லாம் தான் உங்க கையில நான் கொடுத்த கூட உங்க வாழ்க்கையை குறிக்கும். அந்த கூடைக்குள்ள இருக்கக்கூடிய பழங்கள்லாம் வாழ்க்கையில மன்னிக்க முடியாத குணங்கள். இப்படிப்பட்ட குணங்கள் உங்க வாழ்க்கையில இருந்தா உங்க வாழ்க்கை. சரி, யாரெல்லாம் பழி வாங்க மாட்டேன், கோபப்பட மாட்டேன், மற்றவர்களை மன்னிப்பேன்னு சொல்றீங்களோ நீங்க மட்டும் அந்த கூடையை தூக்கி போடுங்க பார்க்கலாம். ஸ்கூபி, இந்த கூடையை தூக்கி போட்ட மாதிரி எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கெட்ட குணங்களையும் தூக்கி போட்டுறோம். என்ன குட்டீஸ், பாத்தீங்களா? நம்ம டினுவும் பின்னுவும் கோவப்பட்டா வாழ்க்கையே இழந்துருவோம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க.
அவங்க மூலமா கோவப்படக்கூடாதுன்னு நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போல நிறைய வீடியோஸ பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் இதே நாள் இதே டைம்ல நம்ம மீட் பண்ண போறோம். டோன்ட் மிஸ் இட்.